உரிமைகளை விட கடமைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய குழந்தைகளுக்கான விருதுகளை பெற்றவர்களுடன் அவர் இன்று கலந்துரையாடினார். குழந்தைகளின் ஆற்றலைக் கண்டு தாம் உவகை அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்ற 49 குழந்தைகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவருடன் கலந்துரையாடினர். கலை, கலாச்சாரம், புதிய கண்டுபிடிப்பு, சமூக சேவை, விளையாட்டு, வீரதீர செயல்கள் ஆகியவற்றுக்காக இந்த குழந்தைகள் பால புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த புதன்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் இக்குழந்தைகளுக்கு பால புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இதில் 8 குழந்தைகள் கலை மற்றும் கலாச்சாரத்துறையில் சிறந்து விளங்கியதற்காகவும், 4 குழந்தைகள் வீரதீர செயல்களுக்காகவும், 14 குழந்தைகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்காகவும், 4 குழந்தைகள் சமூக சேவைக்காகவும், பள்ளி அளவில் சிறந்து விளங்கியதற்காக 7 குழந்தைகளும், விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக 13 குழந்தைகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. குமாரி நேஹா ஹரி. இந்த குழந்தைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவருடன் இன்று கலந்துரையாடினர். குழந்தைகள் இந்த சிறு வயதில் செய்யும் சாதனைகளைக் கண்டு தாம் வியப்படைவதாக தெரிவித்தார். கடினமான சூழ்நிலைகளிலும் போராடி வெற்றி பெறும் நம்பிக்கையை இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாதனைகளை பெருமை கொள்ளும் அதே வேளையில் அடுத்த கட்டமாக நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் சேவையாற்ற வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க வேண்டும் என அவர் கூறினார். प्रोत्साहित करने के लिए ही ये राष्ट्रीय पुरस्कारों का दायरा बढ़ाया गया है और ये सिर्फ आपको पुरस्कार मिल रहा है ऐसा नहीं है. इस अवसर के कारण देश भर के बच्चों का इन चीजों पर ध्यान जाता है. एक प्रकार से आप उनके लिए हीरो बन जाते हैं, आप उनके लिए इंस्पिरेशन बन जाते हैं. जम्मू कश्मीर में बैठा हुआ कोई बच्चा होगा, लद्दाख में बैठा हुआ बच्चा होगा, नागालैंड में बैठा हुआ बच्चा होगा, वो केरल के किसी बच्चे की कथा सुनेगा तो उसको अच्छा हमारे देश के बालक ऐसा कर रहे हैं. ये अपने आप में कई गुना इसका प्रभाव पैदा होता है, इसकी तरंगे चलती रहती है, देश लगातार नीचे प्रभावित करते रहते हैं. நாட்டில் குழந்தைகளிடையே சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்த விழிப்புணர்வு இருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் குழந்தைகள் சாதனை படைப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். இத்தகைய செய்திகளை கேட்கும்போது தமக்கு அது ஆற்றலை தருவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகம் லோகோ கே ஜீவன் மே தோ படாவ் ஆதே ஏக் சஹஜ் பாவ் சே அச்சா கர்தா சலா ஜாதா ஹை और जब कहीं रिकग्नाइज हो जाता है फिर जाने अनजाने में हवा भर जाती है और फिर वो उसी में रहता है, आगे कुछ नया नहीं कर पाता है. उसको लगता है बस हो गया, फोटो छप गई, दिल्ली हो आया, राष्ट्रपति भवन हो आया, अब क्या है जिंदगी में, सब हो गया है. जिंदगी इतनी छोटी नहीं है. दूसरे बोलते हैं अगर कुछ किया किसे कहीं रिकग्नाइज हुआ तो उसी को वो अपनी प्रेरणा बना देते हैं, उसी को अपनी प्रतिज्ञा बना देते हैं, उसी में से पुरुषार्थ करने के रास्ते खोजते रहते हैं और वे नई नई चीजों को हासिल करने के लिए रुकते नहीं, थकते नहीं. मैं चाहूंगा कि आप कभी भी अपने जीवन में आपके आर्थों को घुसने मत हर इंडिविजुअल को.